வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் வீட்டில் ரைடெல்லாம் பண்ணதுக்கப்புறம் மிக மிக முக்கியமான துறையை கவனித்த எம்சி சம்பத் அவர் மேலே வந்து இன்னும் வழக்குகள் பாயில ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்காங்க அப்படின்ட்டுலாம் நிறையா பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று எல்லாத்துக்கும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த நடவடிக்கைன்னு. இன்னொன்று கட்சியிலையும் அவர் பெரிய ஆக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல, இருக்காரு பட் பெரிய ஆக்டிவ் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொழில்துறை அமைச்சரான தொழில்துறை முதலீடுகளை ஈர்க்க வந்து முதலமைச்சர் போகும்போது நிறைய விமர்சனங்களை வந்து எடப்பாடி பழனிசாமி வைக்கும்போது, ஏற்கனவே தொழில்துறை அமைச்சராக இருந்த எம்சி சம்பத் காலத்தில் நிறைய முறைகேடுகள் நடந்தது, அது வந்து பின்னாடி இப்போ மிக விரைவில் மிக வேகமாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்னு ஒரு தகவல் பரவிட்டுருக்கு. குறிப்பாக ரெண்டு விஷயம் சொல்கிறாங்க. பெருந்துறையில் வந்து சிப்காட் தமிழகம் முழுக்க நிறைய இடத்துல இருக்குது, அதுக்காக நிலத்தை நிறைய இடத்துல அக்யூர் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது பெருந்துறையில் 1991 வருஷம் ஒரு 250 ஏக்கர் நிலத்தை அக்யூர் பண்ணியிருக்காங்க 77 பேர்கிட்ட. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நாள் அந்த சிப்காட் தொழிற்சாலை அப்படியே அமைதியாகவே இருந்தது, பெருசாக அது வந்து பணிகள் ஆரம்பிக்கலை. அப்போது கொங்கு வேளாளர் கல்லூரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு 23 ஏக்கர் நாங்கள் வந்து எங்கள் பயன்பாட்டுக்கு வேணும், அதில் நாங்கள் கல்வி நிறுவனம் நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, எங்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த வழக்கு வந்து உயர்நீதிமன்றத்தில் சிப்காட்டை போகும்போது சிப்காட் முடியாதுன்ட்டாங்க. உயர்நீதிமன்றத்தில் போகும்போது உயர்நீதிமன்றம் வந்து எங்களால் பதில் சொல்ல முடியாது, நீங்கள் வந்து சிப்காட்டை தான் கேட்கணும், அந்த அதிகாரிகிட்ட கேளுங்கும்போது அவர்கள் சொன்ன பதில், சிப்காட்டுக்காக ஒதுக்கின இடத்த கல்வி நிறுவனத்துக்கு கொடுக்க முடியாது, அது ரூல்ஸில் இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனாலும் அப்போதைய மினிஸ்டர் எம்சி சம்பத் இருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இடம் தனிநபர்களுக்கு கொடுக்கப்பட்டது, பூர்வாங்கமாக ஒரு உத்தரவு போட்டாங்க. 2000 இந்த எலெக்ஷன் டைமுங்கிறதுனால அது பெருசாக நடைமுறைக்கு வராத போதே இந்த ஆட்சி போயிடுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு பார்த்திங்கன்னா அந்த 23 ஏக்கர் இல்லாமல் அப்போயே அவங்க வெளியெலாம் போட்டாங்க. அந்த 23 ஏக்கர்லாம் இன்னும் கொஞ்சம் இடத்துக்கும் மொத்தமாக சேர்த்து மறுபடியும் இவங்க வந்து எங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு இப்போ அப்ளை பண்ணியிருக்காங்க. ஆனாலும் இன்னும் அப்ரூவல் கிடைக்கல. ஆனாலும் இது வந்து சிப்காட்டுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்த ஏற்கனவே இந்த துறையுடைய அமைச்சர் மற்றும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் ஒப்புதல் வழங்காமல் இவர்கள் இவ்வளோ பெரிய வேலி கட்டியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை கிளம்புது. இதில் வந்து பெரிய முறைகேடு நடந்திருக்கு, இதில் வந்து பல கோடிகள் வந்து சில அதிகார மையத்துக்கு தரப்பட்டதுனால தான் அவர்களுக்கு அந்த 23 ஏக்கருக்கான அந்த ஒப்புதலை அளித்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு இப்போ வைக்கிறாங்க. ஏன் இதில் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அதாவது அமைச்சர் அவர்கள் இதில் சம்மந்தப்பட்டிருக்காரு, இந்த 23 ஏக்கர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதா இது வரைக்கும் கவர்மெண்ட் சொல்லலை, ஆனாலும் அவர்கள் பெரிய வேலி போட்டதுக்கு அப்புறமும் அந்த வேலி போட்டதுக்கு யார் காரணம், ஏற்கனவே இருந்த ஒரு அதிகார மையம்தான் காரணம். இப்போ திடீர் 2 ஆகி திமுக பதவியேற்று 2 ஆகி இன்னும் பெருசாக நடவடிக்கை எடுக்கலை, இதை நடவடிக்கை எடுக்க போகிறாங்க, இதனால் அப்போ இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எம்சி சம்பத்துக்கு சிக்கல் வரும், அவர் தான் தொழில் அமைச்சராக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் இப்போ திடீர்னு வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து இன்ப சுற்றுலா போகிறாரு முதலமைச்சர், தொழில் முதலீடுகளை நாங்கள் தான் ஈர்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த துறை கடந்த காலத்தில் எந்த மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்தது, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டுக்கெல்லாம் போனார், அப்போ அங்கேருந்து என்னென்ன முதலீடுகளை ஈர்த்தார், ஒன்று தொழில்துறையில் ஏற்பட்ட முறைகேடுகள் என்ன, தமிழகம் முழுக்க சிப்காட் இருந்து அந்த சிப்காட்டில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, யார் யாருக்கெல்லாம் எவ்வளோ இடம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா இது இந்த ஒரு விஷயத்தை தாண்டி இன்னும் நிறைய இடங்களில் சிப்காட் நிலங்கள் நிறைய பேருக்கு முறைகேடாக விற்றுருக்காங்க, இல்லை அவங்கள பயன்படுத்திக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னா சிம்பிளாக சொல்கிறதுனா, ஒரு இடத்த கவர்மெண்ட் அக்யூர் பண்ணும்போது ஒரு ரேட்டுக்கு எடுப்பாங்க, ஆனாலும் அந்த திட்டங்கள் ரொம்ப நாள் செயல்படுத்தப்படன்னு பார்த்துருப்போம், ரோடு அக்யூர் செய்து நிறையா எடுப்பாங்க, அந்த ரொம்ப நாள் பயன்படுத்தாமே இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த இடத்த ஏற்கனவே ஒருத்தர் அக்யூர் பண்ண இடத்த இன்னொருத்தர் கேட்குறாங்க ஒரு நிறுவனத்துக்குங்கும் போது கொடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத முடிவு பண்ண வேண்டியது அந்த துறை. அந்த துறையில் சில சட்டத்திட்டங்கள் இருக்கும், அந்த நாம்சையெல்லாம் தாண்டி சில விஷயங்கள் பண்ணுறாங்க. எப்படின்னா உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா, உங்களுக்கு ஜெயக்குமார் அவர்கள் அப்பாவு போட்ட வழக்கே சொல்லலாம். ஜெயக்குமார் அவர்கள் ஏற்கனவே உங்களுக்கு வந்து கடலா அந்த இவர் நம்ம அப்பாவு அவர்கள் தொகுதியில் ஒரு மீன் அங்காடி அமைக்கிறாங்க, அதோடைய மீன் சம்பந்தமான ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, அதில் 50 கோடிக்கு மேலே போனால் மத்திய அரசாங்கம் அதில் உள்ள வரும், 50 கோடிக்கு கீழேன்னா ஜெயக்குமார் அவர்களே முடிவெடுத்தலாம். ஆனாலும் 50 கோடிக்கு அதிகமான உள்ள அந்த திட்டத்தை எங்கள் மத்திய அரசு உள்ளே வந்துடுவாங்களோங்கிறதுக்காக 50 கோடிக்குள்ளே கணக்கு காமிச்சு 38 கோடியை வந்து ஜெயக்குமார் அவர்கள்
முறைகேடாக பண்ணிட்டாருன்னு அப்போ அப்போவே கேஸ் போட்டார். இந்த மாதிரி மொத்தமாக முன்னாள் அமைச்சர்கள் நிறையா பேர் நிறையா இடத்துல அத்துமீறல்கள் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அந்த அப்பாவு போட்ட கேஸுக்கு அது அப்படியே நிலுவையிட்டு இன்னும் பதில் இல்லை. இப்படி பழைய விஷயங்கள்லாம் தோண்டப்படும். அதில் ஒரு விஷயம் தான் எம்சி சம்பத் அவர்கள். ஏன்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா வேலுமணி, தங்கமணி, வீரமணி இவர்கள் மட்டும்தானா? ஏன்னா ராஜேந்திர பாலாஜி ஆவின்னாங்க, அவரும் பெருசாக அப்படியே இருக்கார், பெருசாக அவர் மீது ஒன்றும் இல்லை. அது இல்லாமல் வந்து சி வி சண்முகம் இருக்கார், ஜெயக்குமார் இருக்கார், கடம்பூர் ராஜ் இருக்கார், எம்சி சம்பத் முக்கியமான துறை, இவர்கள் மீதெல்லாம் வழக்கு போடலைன்னெலாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இந்த சிப்காட் பிரச்சனை திடீர்னு மேலெழும்புது. இந்த சிப்காட் பிரச்சனை மேலெழும்புறதுக்கு காரணமே அங்கே இருக்கக்கூடிய முக்கியமானவர்கிட்ட கேட்கும்போது இது தேவையில்லாத இஷ்யூ, இது வந்து எப்போ வந்து தேவையில்லாமல் தொழில்துறை அந்த துறை அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள்லாம் முதலமைச்சர் மாரியே குற்றம் சாட்டுறாங்களோ அப்போ வந்து உங்கள் ஆட்சியில் என்ன நடந்ததுங்கிற சொல்லக்கூடிய விஷயங்கள் திமுகவுக்கு ஒரு நிர்பந்தம் ஆகி போச்சு. அதனால் திமுக அரசு முதல்ல நீங்கள் என்ன பண்ணீங்க, எவ்வளோ பேர்கிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கொடுத்தீங்க அப்படிங்கிற கேள்வி அவங்க எழுப்பாங்க. வரக்கூடிய நாட்களில் இருக்கக்கூடிய எம்சி சம்பத் மாதிரி முக்கியமான ஆட்களுக்கெல்லாம் சிப்பல் இந்த சிப்காட் விவகாரத்தையே திமுக பெரிய அளவுக்கு எடுக்கக்கூடும். ஏன்னா இன்றைக்கே 2 வருஷம் ஆனதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகள் சில பேர் துணையோட இன்னும் அந்த இடம் அவங்கக்கிட்ட தான் அக்யூர் பண்ணி வச்சுருக்காங்கன்னா சொல்கிறாங்க. அதனால் திமுகவுக்கு ஏன்னா பதிலடி கொடுக்காம திமுக அமைதியாக இருக்கும்போது தேவையில்லாமல் அதிமுக சீண்ட போய் இந்த விஷயங்கள் இப்போ திமுகக்காரங்களால் மிகப்பெரிய அளவில் எடுக்கக்கூடும். அதனால் மிகப்பெரிய ரைடெல்லாம் வருவதற்கான வாய்ப்புன்னு அடுத்த குறி சில அமைச்சர்களாக இருக்கலாம் அப்படின்னு திமுக தரப்புலன்னு சொல்கிறதையும் மறுப்பதற்கில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.